கடந்த 6 மாதங்களாக உலகம் முழுவதும் பரவி வரும் கொரோனா தொற்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்தியாவில் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவரின் எண்ணிக்கை 51.07% அதிகரித்துள்ளது. இதனால் நாட்டில் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 169,798 உள்ளது. நாட்டில் 332,424 பேர் வைரஸ் தொற்றுக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 9,520 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 107,958 அதிகரித்துள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,950 உள்ளது. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 50,978 உள்ளது. தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 41,182 உள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,327 குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15,823 உள்ளது. குஜராத்தில் 23,544 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,477 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 16,325 உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 13,615 உள்ளது. அங்கு 399 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 8,268 உள்ளது. ராஜஸ்தானில் பாதிப்பு எண்ணிக்கை 12,694 உள்ளது. அங்கு 292 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 9,566 உள்ளது. தமிழகத்தில் மேலும் 1,843 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதில் 54 பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 46,504 அதிகரித்துள்ளது. மேலும் 797 பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 25,344 அதிகரித்துள்ளது. அத்துடன் 44 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 479 உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 1,257 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 33,244 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே குணமடைந்தவர்களின் சதவீதம் 54.50% அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.